கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரசங்கின் புத்தகம் 7:6 நான் வாசிக்கிறேன். மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போலிருக்கும், இதுவும் மாயே. இங்கே மூடன் என்பது ஆங்கிலத்திலே ஃபூல் என்கிற வார்த்தையிலே அங்கு சொல்லப்படுகிறது. பானைக்கு கீழே முள் எரிகிறது, அப்பொழுது ஒரு கிராக்கிங் சவுண்ட், அதுதான் கேட்கிறது. அது முடிந்த பிற்பாடு அதில் ஒன்றுமே இல்லாமல் போகிறதை நம்முடைய அனுபவ வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது. ஆகவே இந்த இடத்திலே மூடனின் நகைப்பு என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய திரு வார்த்தைகளை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகர் மூடர்களாக இருக்கிறார்கள். மூடர்கள் யார் என்றால், அதாவது எதை செய்தாலும் தங்கள் பார்வைக்கு ஞானியாக எண்ணுகிறவர்கள் மூடர்கள். பிறருடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாதவர்கள் மூடர்கள் என்று சொல்லலாம். அதே சமயத்திலே சூழ்நிலையின் அடிப்படையிலே மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்கள் மூடர் என்று சொல்லலாம். அறிவில்லாதவர்களே மூடர் என்று சொல்லலாம். ஆனால் திருமறையிலே அநேக இடங்களிலே மூடன் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் அங்கே 14:9 சொல்கிறது, மூடர் பாவத்தை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். சங்கீதம் 14 நீங்கள் 1 வாசிப்பீர்கள் என்றால், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தியில் 12:15 21 வாசிக்கும் பொழுது, அங்கு ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு விவசாயி நன்றாக விவசாயம் செய்து களஞ்சியங்களை சேர்த்து வைத்து, என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்காக தானியத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், புசித்து குடித்து இளைப்பார் என்று சொன்னான். ஆகவே தன்னுடைய தன்னுடைய மரணத்தைக்காக ஆயத்தப்படாத ஒரு மூடனாக அவனை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்நாட்களிலே ஏராளமான மூடர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மூடனுடைய நகைப்பாக நானும் நீங்கள் மாறிவிடாதபடி நம்முடைய வாழ்விலே எச்சரிக்கையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். மூடனுடைய நகைப்பு பரிதாபத்துக்குரியது. ஆனால் அதே சமயத்தில் மூடனுடைய நகைப்பிலே அதனுடைய ரிசல்ட், அதனுடைய முடிவை பார்த்தால் ஒன்றுமில்லை. இன்றைக்கு பலர் அர்த்தமில்லாமல் நகைத்து கொண்டிருக்கிறார்கள். அர்த்தமில்லாமல் நகைத்து கொண்டிருக்கிறவர்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் இந்த உலகத்திலே அநேக சமயங்களிலும் மக்கள் அதை பகிர்ந்து கொள்வது உண்டு. இன்றைக்கு பலர் குடித்து வெறித்து அந்த போதையினாலே நகைத்து கொண்டிருக்கிறவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நீதிமொழி 14:13 சொல்கிறது, நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலமே என்று சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, கர்த்தரை அறிந்தவன்தான் புத்திசாலி. கர்த்தரை அறியாத ஒரு மனிதன் அவன் மூடன் என்று சொல்லலாம். மூடனுடைய வாழ்வு என்பது கிறிஸ்துவற்ற ஒரு வாழ்வாக சொல்லப்படுகிறது. அந்த வாழ்விலே ஏமாற்றங்கள் உண்டு, தோல்வி உண்டு, அங்கு சோர்வுகள் உண்டு. இங்கிலாந்திலே மான்செஸ்டர் என்கிற இடத்திலே டாக்டர் ஜேம்ஸ் ஹாமில்டன் என்கிற ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் ஒரு சிறந்த மருத்துவர். மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகமாக ஆலோசனை சொல்லி சிகிச்சை செய்கிற ஒரு மனிதர். அவரிடத்திலே ஏராளமான டிப்ரெஷன், சோர்விலே மாட்டிக்கொண்ட அநேகர் வந்து சிகிச்சை பெறுவார்கள். ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து சிகிச்சைக்கு வந்தார். அவன் சொன்னான், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை அழிந்து போகும், நான் இறந்து போவேன் என்று சொல்லி கதறினான். அவனை சோதித்த அந்த மருத்துவர் அவனிடத்தில் சொன்னார், நம்முடைய பட்டணத்திலே ஒரு பெரிய சர்க்கஸ் இருக்கிறது, அங்கே ஒரு நகைப்பு உண்டாக்குற ஒரு குளோன் ஒருவன் இருக்கிறார், அந்த நகைப்பு உண்டாக்குற அந்த மனிதனை போய் நீ பார்ப்பாயானால் உன் வாழ்க்கையிலே பிரச்சனை மாறிவிடும் என்று சொன்னார். அந்த நகைப்பு உண்டாக்குற மனிதனுடைய பேர் கிரிமால்டி என்பது. உடனே அந்த மனிதனுடைய சிகிச்சைக்கு வந்த மனிதனுடைய முகம் மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால் அவன் கண்ணீரோடு சொன்னான், அந்த மனிதன் நான் தான் என்று சொன்னான். இன்றைக்கு அநேகரை சந்தோஷப்படுத்துகிற பலருடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறது என்றால் துக்கமானது மறைந்து காணப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மூடனுடைய நகைப்பாக நாம் மாறிவிடக்கூடாது. மூடன் என்று சொன்னால் தெய்வ பயம் இல்லாத ஒரு மனிதன், தெய்வம் இல்லை என்று சொல்கிற ஒரு மனிதன், அதாவது கிறிஸ்துவை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனிதன். ஆகவே உங்களுக்குள்ளே
ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வீர்கள் என்றால் இந்த மூடத்தனத்திலிருந்து வெளியே வருகிறீர்கள். இந்த மூடத்தனத்தினுடைய அந்த நகைப்பானது வாழ்க்கையின் முடிவிலே ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதே போல அர்த்தமில்லாமல் உங்கள் வாழ்க்கை முடியாதபடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கென்று வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்வானது அர்த்தம் நிறைந்ததாக, நோக்க நிறைந்ததாக, அல்லது பர்பஸ் ஆனது நிறைவேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ ஆண்டவர் உதவி செய்வார். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரின் வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். அதே சமயங்களிலே மூடனுடைய நகைப்பை போல எங்களுடைய நகைப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துவற்ற வாழ்க்கை வாழாதபடி கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ உதவி செய்யும். அநேகரை நாங்கள் சந்தோஷப்படுத்தினாலும் எங்களுக்குள்ளே இருக்கிற வெறுமை, எங்களுக்குள்ளே இருக்கிற சோர்வுகளை நீர் அறிந்திருக்கிறேன். இதற்கு ஒரே ஒரு மருந்து கிறிஸ்துவாகிய உமை ஏற்றுக்கொள்வதுதான் என்பதை நாங்கள் அறிந்து உமை தோத்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடு தொடர்ந்து பேசும். மூடனுடைய நகைப்பிலிருந்து விடுவித்து அர்த்தமுள்ள ஒரு நகைப்பாக அவர்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.